சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கல்வி மற்றும் பிற நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் மனு வழங்கினார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது கடந்த 2 அளித்த கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உளுந்தூர்பேட்டையில் விமான நிலையம் அமைப்பதன் சாத்தியப்பாடு குறித்து அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும், மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள பெண்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த ஒரு பிணையும் இல்லாமல் 1,00,000 ரூபாய் வரை கடன் வழங்க வேண்டும், பிற நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், பெட்ரோல் மீதான வரியை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அவர்கள் இருவரும் வழங்கினர். மாவீரன் தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 160வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஓட்டேரி இடுகாட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி தலைமையில் 200 மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் விசிகவின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் சங்கத்தமிழன், மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் இரா செல்வம், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை, வடசென்னை மாவட்ட செயலாளர் அம்பேத் வளவன், தென்சென்னை மாவட்ட செயலாளர் ரவிசங்கர், மாவட்ட துணைச் செயலாளர்கள் ரா வனசங்கு, மின்னல் பாபு, பொன்னி வளவன், தொகுதி செயலாளர்கள் வில்லிவாக்கம் அப்புன், வில்லாளன் சேத்பட்டு இளங்கோ, சேப்பாக்கம் வெங்கடேசன், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் மல்லிகை அரசி, செஞ்சோலை காஞ்சனா, அருட்செல்வி, மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூரில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் கதிர் வளவன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இளையராஜா, சுரேஷ், ஒன்றிய அமைப்பாளர் தமிழரசன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கொளஞ்சி, குணாச்சந்திரசேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் வறட்சியால் மக்கள் பெரும் அவதிப்படுகின்றனர். குடிநீருக்காக மக்கள் பெரும் அவதிப்படுவதை எண்ணி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இன்று மனு கொடுத்துள்ளோம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் நேர்மைக்கான காயிதே மிலாத் விருது வழங்கப்படும் என்று காயிதே மிலாத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் காயிதே மிலாத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் தவுத் மியா கானை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்லத்துறை, மத்திய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ரா செல்வம், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மின்னல் பாபு, சேப்பாக்கம் தொகுதி செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஆட்டோ சங்க திறப்பு விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பன்ருட்டி நகர துணைச் செயலாளர்கள் சந்தானம், செந்தில், கடலூர் ஒன்றிய பொருளாளர் சம்பத், ஆட்டோ சங்க நிர்வாகிகள் ரமேஷ், வீரமுத்து, கண்ணன், தமிழரசன், சக்திவேல், செந்தில் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ரயில்வே காலனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு நகர துணைச் செயலாளர் சந்தானம், செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கார்த்திகேயன், கிருஷ்ணா, பகலவன், ராஜா, சவுந்தர், நாவலன், புஷ்பராஜ் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமூக நீதி போராளி தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களின் 160வது பிறந்தநாள் விழா மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி விழா ஆகிய முப்பெரும் விழா தூத்துக்குடியில் மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் திருமாஜிநகர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட துணை அமைப்பாளர் ராமர், மண்டல செயலாளர் தமிழினியன், மாநில வணிகரணி துணைச் செயலாளர் காட்மேன், மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் ஆட்டு கணேஷ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கார்மேகம், தூத்துக்குடி தமிழன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வரும் ஆகஸ்ட் 17 தேதி பிறந்தநாள் விழா காணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வாழ்த்தி வேலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் சிப்காட் முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ளன. வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் குண்டா சார்ல்ஸ் ஆணைக்கிணங்க சிப்காட் சந்திரன் தலைமையில் சிப்காட் நகரம் முழுவதும் ஆங்காங்கே சுவர் விளம்பரங்கள் எழுதப்பட்டுள்ளன. இந்த விளம்பரங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அண்ணாநகர் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 10 மேற்பட்ட இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வீராணம் ஆற்றலரசு தலைமையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி மேற்குன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன், விக்கிரவாண்டி நகர செயலாளர் சந்தர், வானூர் மேற்குன்றிய பொருளாளர் சிறுவை தண்டபாணி, விக்கிரவாண்டி ஒன்றிய துணைச் செயலாளர் சுப்பிரமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை